தமிழகத்தில் வரும் 10ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை முழு ஊரடங்கு. அரசு பேருந்துகள், தனியார் பேருந்துகள், ஆட்டோக்கள் இயங்க அனுமதி இல்லை. இன்றும் நாளையும் இரவு 9 மணி வரை அனைத்து கடைகளும் திறந்திருக்கும். இன்றும் நாளையும் 24 மணி நேரமும் பேருந்துகள் இயங்கும். தமிழக அரசு அறிவிப்பு. இன்று முதல் சாதாரண கட்டண பேருந்துகளில் மகளிருக்கு இலவச பயண திட்டம் நடைமுறைக்கு வந்தது. இலவச பயணத்துக்கான பேருந்துகளை அடையாளப்படுத்த ஸ்டிக்கர்கள் ஒட்டும் பணி தீவிரம். கொரோனா தொற்று வேகமாக பரவுவதால் தமிழகத்துக்கு 40 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் வழங்க வேண்டும். பிரதமருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். பால் கொள்முதல் விலையை உயர்த்தி தமிழக அரசு அரசாணை வெளியீடு. 1 லிட்டர் பசும்பாலுக்கு 4 ரூபாயும் 1 லிட்டர் எருமை பாலுக்கு 6 ரூபாயும் உயர்த்தி விலை நிர்ணயம். காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் 24 மணி நேரத்தில் 15 கொரோனா நோயாளிகள் உயிரிழப்பு. சிகிச்சைக்கு தேவையான மருத்துவ உபகரணங்கள் இல்லாததே காரணம் என உறவினர்கள் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் அதிகரித்து வரும் கொரோனா பரவலை தடுக்க வரும் 10ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. மே 10ஆம் தேதி காலை 4 மணி முதல் மே 24ஆம் தேதி காலை 4 மணி வரை இந்த ஊரடங்கு அமலில் இருக்கும். மளிகை கடைகள், காய்கறி கடைகள், இறைச்சி, மீன் கடைகள் போன்றவை நண்பகல் 12 மணி வரை இயங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. பிற கடைகள் இயங்க அனுமதி இல்லை. தேநீர் கடைகள் நண்பகல் 12 மணி வரை இயங்கும். ஆனால் உட்கார்ந்து தேநீர் அருந்த அனுமதி கிடையாது. உணவகங்களில் பார்சலுக்கு மட்டும் அனுமதி உண்டு. அனைத்து தனியார் நிறுவனங்கள், தனியார் அலுவலகங்கள், தொழில்நுட்ப நிறுவனங்கள் இயங்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மக்கள் பொருட்களை வாங்க ஏதுவாக இன்றும் ஞாயிற்றுக்கிழமையான நாளையும் காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை கடைகள் இயங்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மே 10 முதல் 24 வரை மாவட்டங்களுக்குள் மற்றும் மாவட்டங்களுக்கு இடையே அரசு, தனியார் பேருந்துகள், ஆட்டோக்கள் உள்ளிட்டவை இயங்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. முழு ஊரடங்கின் போது அம்மா உணவகங்கள் தொடர்ந்து செயல்படும். அதேபோல் முழு ஊரடங்கின் போது டாஸ்மாக் கடைகள் திறக்கப்படாது எனவும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. கொரோனா பரவலை தடுக்க வரும் 10ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை தமிழகத்தில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுகிறது. தமிழகத்தில் 2 நாட்களுக்கு 24 மணி நேரமும் பேருந்துகள் இயக்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இன்று நாளை வழக்கம் போல் பேருந்துகள் இயக்கப்படும். திங்கட்கிழமை முதல் முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பேருந்து சேவைக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. பயணிகள் தேவைக்கு ஏற்ப சிறப்பு பேருந்துகளும் இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. ஒவ்வொரு பேருந்து நிலையத்திலும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சாதாரண கட்டண அரசு பேருந்துகளில் மகளிர் இலவச பயணம் மேற்கொள்வதற்கான உத்தரவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறப்பித்திருந்ததை அடுத்து தமிழகம் முழுவதும் இன்று அதிகாலை முதல் சாதாரண கட்டண பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணம் செய்தனர். அரசு நகர பேருந்துகளில் மகளிர் இலவசமாக பயணம் செய்வதற்கான அறிவிப்பு ஸ்டிக்கர் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்ட பேருந்துகளில் ஒட்டப்பட்டது. அதேபோல் பல்வேறு மாவட்டங்களிலும் மகளிர் இலவச பயணத்திற்கான ஸ்டிக்கர்கள் பேருந்துகளில் ஒட்டப்பட்டு வருகின்றன. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் நகர பேருந்துகளில் மகளிர்களுக்கு கட்டணமில்லா பயணம் நடைமுறைப்படுத்தியதை தொடர்ந்து பணிமனை அதிகாரிகள் விழிப்புணர்வு ஏற்படுத்தி துண்டு பிரசுரங்களை பேருந்து கண்ணாடிகளில் ஒட்டும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழகத்திற்கு 40 மெட்ரிக் டன் ஆக்சிஜனை வழங்க கோரி முதல்வர் ஸ்டாலின் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் எழுதியுள்ள கடிதத்தில்
தமிழகத்தில் கொரோனா தொற்று வேகமாக பரவி வருவதால் இதை கட்டுப்படுத்தும் வகையில் மருத்துவ ஆக்ஸிஜன் தேவை அதிகரித்துள்ளதாகவும் இதனால் அடுத்த 4 நாட்களுக்குள் 40 மெட்ரிக் டன் அளவுக்கு ஆக்ஸிஜனை வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் 20 ஆக்ஸிஜன் கண்டெய்னர்களையும் வழங்க வேண்டும் எனவும் அந்த கடிதத்தில் முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பால் கொள்முதல் விலையை உயர்த்தி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பால்வளத்துறை அரசு முதன்மை செயலாளர் கே கோபால் வெளியிட்ட அரசாணையில் பசும்பாலின் தற்போதைய கொள்முதல் விலை லிட்டர் 1க்கு ரூபாய் 4 உயர்த்தப்பட்டு 28 ரூபாயிலிருந்து 32 ரூபாயாக விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. 1 லிட்டர் எருமைப்பாலின் தற்போதைய கொள்முதல் விலை லிட்டர் 1க்கு 6 ரூபாய் உயர்த்தப்பட்டு 35 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. அனைத்து பால் வகைகளுக்கான விற்பனை விலையை லிட்டர் 1க்கு 6 ரூபாய் உயர்த்தி விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. பொதுமக்களின் நலன் கருதி பால் விற்பனை விலையை அரசு நன்கு பரிசீலனை செய்து அனைத்து பால் வகைகளுக்கான விற்பனை விலையை லிட்டர் 1க்கு 6 ரூபாயிலிருந்து 3 ரூபாயாக குறைத்து விலை நிர்ணயம் செய்யப்படுவதாகவும் இந்த விலை குறைப்பு ஆணை வருகிற 16ஆம் தேதி முதல் அமலுக்கு வருவதாகவும் அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுவோர் மாவட்ட மருத்துவமனையில் சிறப்பு வார்டில் சிகிச்சை பெறுகின்றனர். இந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த கொரோனா நோயாளிகளில் 15 பேர் 24 மணி நேரத்தில் இறந்துள்ளனர். பாலுசட்டி சத்திரம், கீழம்பி, காஞ்சிபுரம், குன்றத்தூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 4 ஆண்கள், 11 பெண்கள் என 15 பேர் இறந்தது அங்கிருந்த நோயாளிகளிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இறந்தவர்களின் உறவினர்கள் கூறுகையில் ஆக்ஸிஜன் அளவை சரிபார்க்க பயன்படுத்தும் கருவி பற்றாக்குறையாக இருப்பதால் போதிய மருத்துவ உபகரணங்கள் வைத்து நோயாளிகளுக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டுமென தெரிவித்தனர். தமிழகத்திற்கு 2,05,000 ரெம்டெசிவிர் குப்பிகளும் புதுவைக்கு 11,000 குப்பிகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் சதானந்த கவுடா தெரிவித்துள்ளார். மத்திய ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சர் சதானந்த கவுடா கூறுகையில் ஒவ்வொரு மாநிலத்திலும் ரெம்டெசிவிர் தேவையை கருத்தில் கொண்டு அது போதிய அளவில் கிடைப்பதை உறுதி செய்ய 2021 மே 16ஆம் தேதி வரை ஒதுக்கீடு செய்யப்பட்ட ரெம்டெசிவிர் குப்பிகளின் விவரத்தை வெளியிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அதன்படி தமிழகத்திற்கு 2,05,000 ரெம்டெசிவிர் குப்பிகளும் புதுவைக்கு 11,000 குப்பிகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் இதேபோல பிற மாநிலங்களுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகள் மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் ரெம்டெசிவிர் மருந்தை நியாயமாக பயன்படுத்த இவற்றின் விநியோகத்தை முறையாக கண்காணிக்குமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. கன்னியாகுமரி நியூசிலாந்து. மயிலாடுதுறையில் தனியார் மருத்துவமனை சார்பில் அமைக்கப்பட்ட கொரோனா சிகிச்சை மையத்தை அம்மாவட்ட ஆட்சியர் லலிதா தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடையே பேசிய அவர், மயிலாடுதுறை மாவட்டத்தில் தற்போது கொரோனா தொற்றால் 1,000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும், மயிலாடுதுறை சீர்காழி அரசு மருத்துவமனையில் 300க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவி மற்றும் ஆக்ஸிஜன் சிலிண்டர் இருப்பில் உள்ளது எனவும் அவர் தெரிவித்தார். மேலும் மயிலாடுதுறை சீர்காழி அரசு மருத்துவமனையில் 10 நாட்களுக்கு உள்ளாக
ஆக்சிஜன் தயாரிக்கும் மையம் அமைக்கப்பட உள்ளது. அதன் பிறகு ஆக்சிஜன் தட்டுப்பாடு பிரச்சினை மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்காது எனவும் அவர் தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள கீழப்பெத்தலப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சண்முகநாதன் என்பவர் அதே கிராமத்தில் கம்பி மத்தாப்பு ஆலை நடத்தி வருகிறார். இந்நிலையில் மழை பெய்தபோது பூட்டியிருந்த அவரது பட்டாசு ஆலை குடோனில் மின்னல் தாக்கியதில் கட்டிடம் முழுவதும் விரிசல் ஏற்பட்டு தீப்பிடித்தது. இதுகுறித்த தகவலின் பேரில் வந்த தீயணைப்புத் துறையினர் அருகில் இருந்த அறைகளுக்கு பரவாமல் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மின்னல் தாக்கியபோது தொழிலாளர்கள் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இந்த பட்டாசு ஆலை விபத்து குறித்து சிவகாசி கிழக்கு காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தீ விபத்தில் பல லட்சம் பட்டாசுகள் எரிந்து சேதமானதாக முதற்கட்ட விசாரணையில் கூறப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு ரெம்டெசிவர் ஊசி மருந்தை கள்ளச்சந்தையில் விற்கும் நபர் குறித்து தகவல் கிடைத்தது. இதையடுத்து தங்களுக்கு ரெம்டெசிவர் மருந்து வேண்டுமென அந்த நபரிடம் தொலைபேசியில் போலீசார் கேட்டுள்ளனர். கேட்பது போலீசார் என தெரியாமல் அந்த நபர் வந்தபோது போலீசார் அவரை கைது செய்தனர். விசாரணையில் அவர் ஐடி நிறுவனத்தின் நிதித்துறையின் அதிகாரியாக பணியாற்றும் ஆனந்த் பாலாஜி என்பது தெரிய வந்தது. அவரிடமிருந்து ஒரு கார் மற்றும் 9 ரெம்டெசிவர் ஊசி மருந்து பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பாக போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய மக்கள் நீதி மய்யம் கட்சியின் மேற்கு மாவட்ட செயலாளர் ஜாஃபர் துணைத் தலைவர் மகேந்திரன் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்த நிலையில் அவருடைய நிலைப்பாட்டை ஆதரித்து தானும் தென்கிழக்கு மாவட்ட செயலாளர் ஓம்குமார், தென்மேற்கு மாவட்ட செயலாளர் சிவசக்திவேல் மற்றும் வட மத்திய மாவட்ட செயலாளர் கருப்புசாமி ஆகியோர் கட்சி அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்துள்ளதாக தெரிவித்தார். உட்கட்சி ஜனநாயகம் இல்லாததே தாங்கள் ராஜினாமா செய்ததாக அவர் கூறினார். மக்கள் நீதி மய்யம் கட்சியின் துணைத் தலைவராக பதவி வகித்து வந்த பொள்ளாச்சியைச் சேர்ந்த மருத்துவர் மகேந்திரன் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் தோல்விக்கு பிறகும் கமல்ஹாசனின் அணுகுமுறையில் மாற்றம் இல்லை என கூறி தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதைத் தொடர்ந்து கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் மயூரா சுப்பிரமணியனும் இதே காரணத்தை கூறி ராஜினாமா செய்வதாக அறிவித்திருக்கிறார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி பேருந்து நிலையம் அருகே லாட்டரி சீட்டுகள் விற்பனை செய்வதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து பேருந்து நிலையம் பகுதிகளில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது வெங்கடேசன் என்பவர் தடை செய்யப்பட்ட வெளி மாநில லாட்டரி சீட்டுகளை விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது. பின்னர் அவரை கைது செய்து அவரிடம் இருந்து லாட்டரி சீட்டுகளும் பறிமுதல் செய்யப்பட்டு பரமக்குடி நகர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் மண்டையூர் அருகே வாடகை வீட்டில் கூடியிருந்த குடும்பத்தைச் சேர்ந்த 2 வயது சிறுமிக்கு அந்த வீட்டின் உரிமையாளர் நல்லத்தம்பி என்பவர் பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் கீரனூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் போக்சோ சட்டத்தின் கீழ் நல்லத்தம்பியை கைது செய்த கீரனூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள குப்பாண்டம்பாளையம் மின்வாரிய அலுவலகத்தில் வயர்மேனாக சுப்பிரமணியம் என்பவர் பணியாற்றி வருகிறார். அவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த டீ கடை வைத்திருக்கும் சுரேஷுக்கும் மின் கட்டணம் தொடர்பாக தகராறு ஏற்பட்டது. இந்நிலையில் மின்வாரிய ஊழியர் மீது தாக்குதல் நடத்திய நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மின்வாரிய ஊழியர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். மயிலாடுதுறையில் பெற்ற மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஈஸ்வரன் என்பவர் போக்சோ சட்டம் மற்றும் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். ஆழியாறு இலங்கை அகதிகள் முகாமில் யாக்கோவு என்ற மூதாட்டி வசித்து வந்தார். கடந்த 2 ஆண்டுகளாக அவர் கடுமையான வயிற்றுவலியால் அவதிப்பட்டு வந்துள்ளதாக தெரிகிறது. சிகிச்சை பெற்றும் குணமடையாத காரணத்தால் யாக்கோவு உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்துக் கொண்டார். இதில் அவர் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி உயிரிழந்தார்.
கொரோனா பொது முடக்கம் காரணமாக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இறைச்சி கடைகளுக்கு அரசு தடை விதித்துள்ளது. இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை பாம்பன் மீன் மார்க்கெட்டில் மீன் கொள்முதல் செய்ய மீன் வியாபாரிகள் வரவில்லை என தெரிகிறது. இதனால் தாங்கள் பிடித்து வந்த மீன்களுக்கு போதிய விலை இல்லாமலும் விற்காத நிலையிலும் மீனவர்கள் பெருத்த நஷ்டமடைந்து வேதனையடைந்துள்ளனர். ஆந்திர மாநிலம் அனந்தபூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஹரிபிரசாத்துக்கும் அனந்தபுரம் முதுகுப்பா பகுதியைச் சேர்ந்த குஷ்மாவுக்கும் கதிரியில் உள்ள கோவிலில் திருமணம் நடைபெறவிருந்தது. இந்த நிலையில் திருமணத்துக்கு சில மணி நேரத்திற்கு முன்பு குஷ்மு தனக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தனக்கு விருப்பமில்லாமல் திருமணம் செய்து வைப்பதாகவும் கூறி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து மணமகன் வீட்டார் தாங்கள் மணமகளுக்கு அளித்த நகை பணத்தை திருப்பி கேட்டுள்ளனர். இருதரப்பு பேச்சை கேட்ட போலீசார் விருப்பமில்லாத திருமணத்தை செய்ய முடியாது என கூறி பணம் கொடுக்கல் வாங்கல் குறித்து தர்மபுரம் காவல் நிலையத்தில் பேசி தீர்த்து கொள்ள அறிவுறுத்தி அவர்களை அனுப்பி வைத்தனர். ஓமலூர் அருகே கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு அனுமதியின்றி கொண்டு செல்லப்பட்ட 2 பலவண்ண கிரானைட் கற்களை லாரியுடன் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். லாரியை எடுத்துச் செல்ல அனுமதி வழங்கிய நிலையிலும் லாரி மற்றும் கிரானைட் கற்களை எடுத்துச் செல்லாததால் கடந்த 3 ஆண்டுகளாகவே காவல் நிலைய வளாகத்தில் கற்களுடன் லாரி பழுதடைந்து வீணாகி வருகிறது. மாஸ்க் அண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணாலே போதும், மற்றபடி அதிகமாக ஹாஸ்பிட்டல்லாம் போகணும்னு அவசியம் இல்லை. டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணிட்டு வீட்டிலே இருந்தாலே அதுவே போதும், கொரோனா வந்து அதிகமாக பரவாது. மக்களிடையே சமூக நிலையை பின்பற்றாதனாலையும் மாஸ்க் போடாதனாலும் தான் பரவாது அதிகமாக. அதுக்காக தமிழக அரசு பல கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணி மக்கள் நடந்தால் மேற்கொண்டு குறைக்கலாம், லாக்டவுன்லேருந்து தவிர்க்கலாம். நம்ம நிறைய வியாபாரிகள் கஷ்டமும் நிறையா பெருகிட்டு இருக்கு, எங்களை மாதிரி வியாபாரிகள்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க இந்தளவு. அதுக்கு மக்கள் எதுவும் அரசு எதுவும் தீர்வு கண்டா நல்லாயிருக்கும், மக்களும் ஒத்துழைப்பு தரணும், ஒத்துழைப்பு இருந்தால் கொரோனா கட்ட கண்டுபிடிக்கலாம். நாங்கள் வந்து எல்லாம் எடுத்துகிட்டு தான் வெளியே வரோம், நாங்களும் வீட்டில் பிள்ளை குட்டி வச்சுருக்கோம், எங்களுக்கும் வீட்டில் போனால் பயமாக தான் இருக்குது. ஆனால் அப்போ கூட வெளியில் வந்து தொழில் பார்க்கணும்னு வந்து தான் ஆகணும். அப்போ நாங்கள் மாஸ்க் போட்டுக்கிட்டு சானிடைசர் முடிஞ்ச அளவுக்கு எங்கே கிடைக்குதோ அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு, இல்லை நாங்களே கடையில் வாங்கிட்டு யூஸ் பண்ணி தான் இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஜம்ப்ஸ்லேருந்து தூரமாக தான் இருக்கிற முயற்சி பண்ணுறோம், ஆனால் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம் இந்த முடிகிற வரைக்கும். கொரோனா எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா, நம்ம மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வே இல்லை. நீங்கள் பாருங்க, நிறைய பேர் வந்து அந்த மாஸ்கை வந்து பயன்படுத்தாமல் மாஸ்க் வந்து பயன்படுத்துறதில்ல, மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக இருக்கிறாங்க. எவ்வளோதான் விழிப்புணர்வு வந்து டிவி மூலியமாகவும் விளம்பரப்படுத்தினாலும் மக்கள் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இதை குணப்படுத்தணுன்னா ஒவ்வொரு மக்களும் வந்தும் சிந்தித்து பார்க்கணும், சரியான வழிமுறைகளை கடைப்படுத்தினா இந்த கொரோனா வந்து ஓரளவு குறைக்கிறதுக்கு முடியும். வீட்டில் சானிடைசர் யூஸ் பண்ண மாதிரி, வரும்போது அதே மாதிரி யூஸ் பண்ணணும். அப்புறம் இப்போ ஆஃபீஸ் போகிறோன்னா அங்கெல்லாம் வச்சுருப்பாங்க, அதை யூஸ் பண்ணணும். ஃபேஸ் மாஸ்க் இருக்கணும், சோஷியல் டிஸ்டன்சிங் கடைபிடிக்கணும். எதனால பறக்குதுன்னு பரவுதுன்னா, அந்த கொசு அதுல இதுலேயும் உட்காந்துட்டு ஒவ்வொன்றும் பறக்குது. அதெல்லாம் சுத்தமாக வச்சுக்கணும், வீடு வாசை நம்ம வீட்டில் இருக்கிறத சுத்தி வரக்கிறதோ எல்லாம் சுத்தமாக வச்சுக்கிட்டா வர்றது நம்ம தவிர்த்துக்கலாம். எனக்கு என்ன போச்சுன்னு எல்லாருமே விட்டுட்டோம்னா அது இன்னும் நிறைய தான் வரும். எவ்வளோதான் கவர்மெண்ட் இது பண்ணாலும் மக்களோட ஒத்துழைப்பு இருக்கணும். ரெண்டாவது ஒரு விஷயம், நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறதுனால தான் வருது. ஏன்னா எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்தாலும் அலோபதி ட்ரீட்மெண்ட்னால வந்து எவ்வளோதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் கட்டுப்படுத்த முடியல. ஆனால் மக்கள் முழுக்க முழுக்க ஆயுர்வேதத்தை நம்பினாங்க அப்படின்னா கட்டாயமாக கண்ட்ரோல் பண்ண முடியும். கொரோனா பெருந்தொற்றின் 2ஆம் அலை தீவிரமாக பரவி வரும் நிலையில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாலும் கல்லூரிகள் மூடப்பட்டுள்ளதாலும் இரத்த வங்கிக்கு வந்து இரத்தம் கொடுக்கும் கொடையாளர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது. இந்த நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகில் உள்ள கொத்தமங்கலத்தில் ஜேசிஐ கீரமங்கலம் சென்ட்ரல் என்ற தன்னார்வ அமைப்பு மற்றும் அந்த கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர் நற்பணி மன்றத்தினர், மாவட்ட இரத்த வங்கி ஆகியோர் இணைந்து இரத்த தான முகாமை நடத்தினர். இதில் பல கிராமங்களைச் சேர்ந்த 55 பேர் இரத்த தானம் செய்தனர். பல தம்பதிகள் ஆர்வமாக இரத்தம் கொடுக்க வந்ததை பார்த்து பலரும் பாராட்டு தெரிவித்தனர். ஊரடங்கு கட்டுப்பாடுகள் அதிகரித்துள்ள நிலையில் சேலம் மாவட்டம் ஓமலூர், தாரமங்கலம் மற்றும் தினசரி காய்கறி சந்தைகளில் தட்டுப்பாடின்றி காய்கறிகள் பழங்கள் கிடைக்க தோட்டக்கலைத்துறையினர் ஏற்பாடு செய்துள்ளனர். புதுக்கோட்டையில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான விட்டோபா கோவில் உள்ளது. இந்த கோயிலுக்கு சொந்தமான பல கோடி ரூபாய் மதிப்பிலான
2.58 ஏக்கர் நிலத்தை சிலர் ஆக்கிரமிப்பு செய்து அவர்கள் பெயரில் பட்டா பதிவு செய்துள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் வருவாய்த்துறையினர் விசாரணை நடத்தி தனிநபர்களின் பட்டாவை ரத்து செய்து கோவில் பெயரில் மாற்றினார். ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கைக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் வேலுச்சாமி என்பவர் ஆடு மேய்க்கும் தொழில் செய்து வருகிறார். இந்த நிலையில் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த போது திடீரென இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது. இதில் தோட்டத்துக்கு அருகே இருந்த உயர் அழுத்த மின்கம்பி அறுந்து ஆடுகளின் மீது விழுந்துள்ளது. இதில் ஒரு ஆடு மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது. மற்ற ஆடுகள் தப்பித்துக் கொண்டன. ஆடு இறந்ததற்கு மின்வாரி அதிகாரிகள் இழப்பீடு வழங்க வேண்டுமென வேலுச்சாமி கோரிக்கை விடுத்துள்ளார். தஞ்சை கும்பகோணத்தை அடுத்த ஆடுதுறையில் பிரபல தனியார் நிறுவனம் இயங்கி வருகிறது. இந்த நிறுவனத்தில் மணலூர் மாதா கோவில் தெருவைச் சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் 2.5 லட்சம் ரூபாய் கடனாக பெற்றுள்ளார். இந்த நிலையில் கடனுக்கான வட்டியை செலுத்தும்படி அலுவலக துணை மேலாளர் மணிகண்டன், ஊழியர்கள் கார்த்தி, ஸ்டீபன் ராஜ் ஆகியோர் கூறியுள்ளனர். இதில் ஆத்திரமடைந்த கோபாலகிருஷ்ணன் தகராறில் ஈடுபட்டு கையில் கொண்டு வந்திருந்த மண்ணெண்ணெயை அலுவலகத்தின் மீதும் பணியில் இருந்த மூவர் மீதும் ஊற்றியுள்ளார். அதிர்ச்சியடைந்த மூவரும் நாற்காலியிலிருந்து எழுந்து அறைக்குள் ஓடியுள்ளனர். அலுவலகத்தில் தீ வைக்க முயற்சி செய்த கோபாலகிருஷ்ணனை திருவிடை மருதூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூரில் இருந்து சேலம் உள்ளிட்ட வெளி மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய தனியார் பேருந்துகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. பேருந்துகளில் 50% பயணிகளை மட்டுமே ஏற்ற வேண்டும் என அறிவித்ததை அடுத்து தனியார் பேருந்து ஏராளமான இழப்புகளை சந்தித்து வருகின்றன. இதனால் மேட்டூரிலிருந்து பல்வேறு ஊர்களுக்கு செல்லக்கூடிய தனியார் பேருந்துகள் நிறுத்தப்பட்டன. இந்த நிலையில் அரசு பேருந்துகள் மட்டுமே மேட்டூர் பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்காக காத்திருக்கின்றன. கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக நாளை மறுநாள் 10ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை தமிழக அரசு முழு ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்துள்ளது. இதனால் பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை முன்கூட்டியே வாங்கி வைக்க மளிகை கடை, காய்கறி கடை, பல்பொருள் அங்காடி, ஜவுளிக்கடை உள்ளிட்ட கடைகளில் குவிந்து வருகின்றனர். இந்நிலையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இன்று காலை 8 மணி முதலே டாஸ்மாக் மதுக்கடைகளில் அதிக அளவில் குடிமகன்கள் சமூக இடைவெளியை கடைபிடிக்காமலும் முகக்கவசங்கள் அணியாமலும் கூடி மதுபாட்டில்களை வாங்கி சென்ற நிகழ்வு காண்போரை வேதனையை ஏற்படுத்தியது.